வெல்கம் டு கவினன் மகி சேனல். நாம் இன்னைக்கு சுவையான பாசி பயிறு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்ல சுவையாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் உடச்ச பச்சை பயிறை எடுத்திருக்கேன். தோல் இருக்கிற பச்சை பயிறு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோல் நீக்கின கடையில் கிடைக்கிற பாசி பருப்பில் கூட செய்யலாம், ஆனால் அந்தளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 4 மணி நேரம் ஊறணும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம உளுந்து தோல் உளுந்தெல்லாம் எப்படி நம்ம கழுவுவோமோ அதே மாதிரி அதோட தோலை வந்து எடுக்கணும். இப்போ கழுவியாச்சு. 1-2 தோல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போது இதை நம்ம அரைக்க போகிறோம். நம்ம வந்து தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இதை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். பட் கிரைண்டரில் அரைக்கும் போது இதோட குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இதை மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நம்ம இட்லிக்கு உளுந்து அரைக்கிற மாதிரி பொங்க பொங்க அரைக்கணும். ஆனால் தண்ணியே விடாமல் அரைக்கணும். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுவே கிரைண்டரில் அரைச்சிருந்தீங்கன்னா இது டபுள் சைஸில் கிடச்சிருக்கும். நல்லா மையை அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்குங்க. இந்த உப்போட மாவு சேர்ந்துக்கிற மாதிரி நல்லா மையை தான் அரைச்சிருக்கோம். உளுந்து மாவு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி மையை அரைச்சிருக்கோம். ஆனால் தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை இட்லி தட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் இட்லி தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதுலேயே எல்லாத்தையும் ஊற்றி இட்லியாக வாத்து எடுத்துக்க போகிறேன். இந்த பயிறு புட்டு ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கிராமப்புறங்களில் அடிக்கடி இதை செய்வாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இது எப்படி வெந்திருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கரண்டி இல்லைன்னா நைஃப் எடுத்துகிட்டு உள்ளே குத்தி பாருங்கள். அது வந்து ஒட்டாமல் வரும். அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம். நம்ம வந்து மிக்சியில் அரைச்சனால அது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதுவே நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிருந்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையாலே உதுத்துடலாம் அந்த இட்லியை. ஆனால் இதை வந்து கொஞ்சம் கையால் உதுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மிக்சியில் போட்டு 2-3 ஓட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்போ சாஃப்டாகிடுச்சு, பூ பூவாக ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் பயிறு புட்டு. இதில் நம்ம இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் பயிறு எடுத்துருந்ததுக்கு நான் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஜீனி கூட ஆட் பண்ணிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லத்தை பொடிச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் 1/4 கப் தேங்காய், துருவின தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் நிறையா வேணும்னா நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நெய் கூட இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்மளோட பயிறு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கவினன் மகி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.